வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நாம் வாழ்ந்துட்டு வர்ற இந்த 2023 காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச பல போர்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அது உக்ரைன் ரஷ்யா போராகட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீன் போராகட்டும், நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியாவுக்கு நடுவில் பல காலமாக நடந்துட்டு வர்ற கோல்வார்னு நிறைய சண்டைகளை நம்மளால் சொல்ல முடியும். இந்த சண்டைகள் 2 நாடுகளுக்குள்ள நடக்கிற மாதிரி இருந்தாலும் அதன் பின்னணியில் உலக வல்லரசு நாடுகளோட கை கண்டிப்பாக இருக்கு. ஒருவேளை அந்த வல்லரசு நாடுகள் நேரடியாக மோதிக்கிட்டா அது உலகப்போர் மாதிரியான ஒரு பெரிய யுத்தமாக மாற கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகாது தான். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ வரைக்கும் நடக்காமல் இருக்கு. இது போன்ற சூழ்நிலைகள் இப்போன்னு இல்லை, 2 உலகப்போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி பல முறை ஏற்பட்டிருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு டென்ஸ்டான நிகழ்வு 1962 நடந்தது. அந்த சமயத்தில் ஒரே ஒருத்தர் எடுத்த ஒரு முடிவு ஒரு பெரும் யுத்தத்தையே தடுத்து நிறுத்துச்சு. இந்த நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதல் மற்றும் 2 உலகப்போர் ஒரு சின்ன இடைவெளியில், அதாவது ஒரு 30 வருஷ இடைவெளிக்குள்ளேயே நடந்து முடிஞ்சது. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடந்த இந்த போர்களில் பெரிய அளவிலான இழப்புகள் ஏற்பட்டது. கோடிக்கணக்கில் மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டாங்க, இறந்து போனாங்க. அதே மாதிரி பெரிய அளவில் பொருளாதார சரிவும் ஏற்பட்டது. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, 2 உலகப்போர்னால தான் அமெரிக்கா பணக்கார நாடாகவும் வல்லரசு நாடாகவும் மாறுச்சுன்னு சொல்லலாம். இதை பற்றி டைம் இருந்தால் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்படி ஏற்பட்ட பாதிப்புகள்னால அது வரைக்கும் உலகத்தோட முக்கியமான நாடுகளாக பார்க்கப்பட்ட பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரியான நாடுகளோட கை இறங்க ஆரம்பிச்சுது. அதுல 2 மாபெரும் வல்லரசுகள் தனிச்சு நின்னது, அவைதான் US அண்ட் USSR. அந்த 2 நாடுகளும் எதிரி நாடுகளா மாறினாங்க. இதுக்கும் 2 உலகப்போர்ல யூஎஸும் யூஎஸ்எஸ்ஆரும் ஒரே அணியில நின்றுதான் ஜெர்மனியை எதிர்கொண்டாங்க. அந்த ஒற்றுமை 2 உலகப்போர் முடிவடைஞ்ச உடனே காணாம போச்சு. நான் பெரியவனா இல்ல நீ பெரியவனான்ற ஒரு சண்டை அங்க உருவாச்சு. இதுல இந்த 2 நாடுகளுமே நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரி வேற. ஒருவேளை அந்த சமயத்தில் இந்த 2 நாடுகளுக்குள்ள சண்டை ஏற்பட்டால் மறுபடியும் துப்பாக்கிகளை வச்சோ, பீரங்கிகளை வச்சோ, இல்லை விமானங்களை வச்சோலாம் அடிச்சுக்க மாட்டாங்க. நேரடியாக அது நியூக்ளியர் வாராக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக இது 3வது உலகப்போரையும் மாபெரும் அழிவையுமே ஏற்படுத்தி இருக்கும். இதன் காரணமாக நேரடியாக இந்த 2 நாடுகளுமே சண்டை போட்டுக்காமல் மறைமுகமான ஒரு கோல்டு வார் இந்த 2 நாடுகளுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. யார் முதல்ல ஸ்பேஸுக்கு ராக்கெட் அனுப்புறது, யார் முதல்ல மனிதனை விண்வெளிக்கு அனுப்புறது, யார் முதல்ல மனிதனை நிலவுக்கு அனுப்புறது, விளையாட்டுத் துறையில் அதுவும் குறிப்பாக ஒலிம்பிக் போட்டிகளில் இந்த 2 நாடுகளும் செய்யக்கூடிய சாதனைகள் என்ன, தொழில்நுட்பத்தில் ஆரம்பித்து பல துறைகளில் யார் பெரியவங்கன்ற போட்டி நிலவ ஆரம்பித்தது. இது மட்டும் இல்லாமல் 2 நாடுகளோட உளவு அமைப்புகளும், அதாவது அமெரிக்காவோட CIA-வும் சரி, USSR-ஓட KGB-யும் சரி, பல விஷயங்களில் விளையாடினாங்க. இப்படி ரொம்பவே கொதிப்பான ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவி வந்தது. 2 நாடுகளும் நேரடியாக மோதிக்காமல் இருந்தாலும் மற்ற வெவ்வேறு துறைகளில் 2 பேரையும் பழி தீர்த்துக்க பார்த்தாங்க. அமெரிக்கா USSR-ன்னு மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவங்களோட கம்யூனிச கொள்கையுமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்த்துட்டு இருந்தாங்க. கம்யூனிச கொள்கையில் பேசுகிறவங்களை எப்படியாவது ஒடுக்கவும் நினைச்சாங்க அமெரிக்கா. அது அவங்க நாட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் எல்லாம் கம்யூனிச கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாடுகளையும் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் முதல்ல அவங்க குறிவச்சது தான் கியூபா. அவங்களுக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு நாடு நமக்கு கட்டுப்படாமல் நமக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கேன்னு ஒரு பகையே கியூபா மேலே உருவாகி இருந்தது. பொதுவாக அமெரிக்கா ஒரு நாட்டை தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்க வலுவான அரசாங்கத்துக்கு எதிராக இவங்களே ஆயுதம் அண்ட் ஃபண்டிங் எல்லாம் பண்ணி ஒரு புரட்சி குழுவை உருவாக்குவாங்க. அந்த குழு நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும். இதுக்குள்ளே அமெரிக்காவோட தயவால் அங்கே இருக்க அரசுக்கு எதிராக பல விஷயங்கள் உலகளவில் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வலிமையாக இருந்த அந்த தலைவர் வீழ்த்தப்படுவாரு, இல்லை கொல்லப்படுவாரு. அந்த இடத்துக்கு அமெரிக்காவோட பேச்சை கேட்டு நடக்கிற ஒரு அதிபரை உட்கார வைப்பாங்க. இப்படி பல நாடுகள் வீழ்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை 1960களோட ஆரம்பத்தில் கியூபாவுக்கு எதிராக அமெரிக்கா செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக 1961 பே ஆஃப் பிக் இன்வேஷன் ஒரு மிலிட்ரி ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த முயற்சி படு தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அந்த கடுப்பும் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு கியூபா மேலே இருந்த வன்மத்தை அதிகப்படுத்தி இருக்கு. எப்போ நேரம் கிடைக்கும் அடிக்கலான்னு நினைக்கும் போது தான் 1962 அக்டோபரில் கியூபாவை பிளாக் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு கியூபாவை தனிமைப்படுத்தி அட்டாக் பண்ண இருந்தாங்க. அப்போதான் இந்த விஷயம் தெரிய வந்து USSR கியூபாவுக்கு ஆதரவாக வந்து நின்னாங்க.
ஆக்சுவலாக அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு எதிரானின்னா நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ யூஎஸ்எஸ்ஆர் ஆர் ரஷ்யா ஆதரவு தரும். அது மட்டும் இல்லாமல் கியூபா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு வேறு. ஸோ கியூபாவுக்கு ஆதரவான நிலையை எடுத்த யூஎஸ்எஸ்ஆர் B-59 ஒரு நீர்மூழ்கி கப்பலை கியூபாவோட கடல் பகுதிக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த B-59 சாதாரண கப்பல் கிடையாது, அது அணு ஆயுதங்களை கொண்டிருக்க ஒரு நீர்மூழ்கி கப்பல். அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள கிட்டத்தட்ட 10 கிலோடன் அளவுக்கான நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருந்திருக்கு. இந்த கப்பலை கியூபாவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. அண்ட் கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு டென்ஷன் பில்டாகிட்டே இருக்கு. 1962 அக்டோபர்ல நடந்த இந்த விஷயம் கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு ஒரு பரபரப்பான விஷயமாயிருந்தது. இந்த சமயத்துல கியூபாவுக்கு ஆதரவா சோவியத்தோட நீர்மூழ்கி கப்பல் வந்து நின்றுட்டு இருக்க விஷயம் அமெரிக்காவுக்கு தெரிய வருது. அந்த நீர்மூழ்கி கப்பலை வெளியே கொண்டு வருவதற்காக, அதாவது தண்ணிக்கு மேல கொண்டு வருவதற்காக அமெரிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, விமானங்களை பயன்படுத்தி அதை நின்றுட்டு இருந்த இடத்துல குண்டு மழை பொழிய ஆரம்பிச்சாங்க. இதுல அந்த நீர்மூழ்கி கப்பல்ல சில பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. இந்த கப்பல் யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து கிளம்பும் போது மாஸ்கோவில இருந்து இந்த கப்பலுக்குன்னு ஸ்பெஷல் பெர்மிஷன் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. அது என்ன பெர்மிஷன்னா, அசாதாரணமான சூழ்நிலைகள்ல அணு ஆயுதங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம், அதை பயன்படுத்துற அனுமதிக்காக மாஸ்கோவை நீங்க கேட்க வேண்டியது இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனை கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு அவங்க கப்பலை சுத்தி குண்டுமொழி புளிய ஆரம்பிக்கவும், சரி போர் தொடங்கிடுச்சு போலன்னு இவங்களே ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. ஆனா அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த 3 பேருக்கு அதிகாரம் இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, அந்த 3 பேரும் ஒற்றுமையா சேர்ந்து அந்த முடிவை எடுத்தா மட்டும்தான் நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்ண முடியும். இதுல ஒருத்தர் வேணான்ற மாதிரி முடிவெடுத்தாலும் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் லான்ச் பண்ண முடியாது. இது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்த ஒரு முக்கியமான ரூல். கப்பலை சுத்தி குண்டுகள் விழ ஆரம்பிச்சதும், சரி 3rd World War ஆரம்பிச்சிருச்சு போலன்னு அந்த கப்பலோட முதல் சீனியர் ஆபீசர், அதாவது அந்த பாம்ப்ஸ் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய 3 பேர்ல முதல் நபர் அந்த பாம்ப்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு. இவரோட உத்தரவை தொடர்ந்து 2வதா இருக்க ஆபீசரும் அதே மாதிரியான ஒரு உத்தரவை தான் பிறப்பிச்சிருக்காரு. ஆனா கடைசி முடிவு 3வதா இருக்க ஆபீசரான வசிலி ஆர்கிப்போவ் கிட்ட வருது. அவரு தான் இந்த முடிவுக்கு எதிரா நின்றிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை 3rd World War ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பா இந்நேரம் நமக்கு மாஸ்கோவில இருந்து தகவல் கிடைச்சிருக்கும், இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா நமக்கு தகவல் கிடைக்கும், அப்படி கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணலாம், நமக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஒருவேளை இந்த மிசைல்ஸ் லான்ச் பண்ணி அதன் மூலமா 3rd World War உருவானா நாமளே அதை ஆரம்பிச்சு வச்ச மாதிரி ஆயிரும். சோ எதுவா இருந்தாலும் தகவல்கள் சரியா நமக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு மத்த 2 சீனியர் ஆபீசர்ஸையும் காம் டவுன் பண்ணியிருக்காரு. அவர் அப்படி செஞ்சது வீண் போகவே இல்லை. கொஞ்ச நேரத்துல வெளியே என்ன நடந்ததுன்ற தகவல் நீர்மூழ்கி கப்பலுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த 3 பேருமே அமைதி அடைஞ்சிருக்காங்க. ஒருவேளை முதல் 2 ஆபீசர்ஸ் முடிவெடுத்த மாதிரியே 3வதா இருக்க நபரும் முடிவெடுத்திருந்தா கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி லான்ச் பண்ணியிருந்தாலும் யூஎஸ்எஸ்ஆர் அதுக்கு ரிக்ரெட் பண்ணியிருப்பாங்களான்னா இப்ப வரைக்கும் அதுக்கு விடை தெரியல. ஆனா தனி ஒரு மனுஷனா அவர் எடுத்த ஒரு முடிவு தான் கிட்டத்தட்ட 3rd World War உருவாவதையே அப்போ தடுத்து நிறுத்துச்சு. ஸோ இதுதான் 1962 ஆல்மோஸ்ட் உருவாக இருந்த ஒரு நியூக்ளியர் வார தனியாளா தடுத்து நிறுத்தின வாசிலி ஆர்கிப்போவுன்ற ஒரு நேவி ஆபீசரை பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.